கர்ணபுரா சாதாபுரா மூணுக்கும் டிஃப்ரென்ஸ் என்னன்னா ஓமர்புரா வந்து கர்ணபுராவோட கொஞ்சம் சைஸ்ல பெருசா இருக்கும். நீங்க இந்த புறா பாத்தீங்கன்னா தெரியும், ஒரு கையில நம்ம பிடிக்க முடியாது புறாவை. இது வந்து ஓமர்புரான்னு சொல்லுவாங்க. இது வந்து ரேஸுக்காக யூஸ் பண்ற புறா. நார்மலா வந்து ஒரு 700 கிலோமீட்டர் 1000 கிலோமீட்டர் அதெல்லாம் வந்து லாங் டிஸ்டன்ஸ் சொல்ற புறாங்க. அந்த 700 1000 கிலோமீட்டர்லாம் வந்து இந்த ஓமர்புரா வந்து பறக்கும். நம்ம வந்து இது எப்படி கண்டுபிடிக்கிறது, இப்போ இதோட கண்ணு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நார்மலாக இந்த ஃபேஸ் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு நல்லா க்ளீனாக இருக்கும். நீங்கள் வந்து மற்ற புறா அந்த சாதா புறா கர்ணபுறா சொன்னால அதை பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு க்ளீனாக இருக்காது. புறா பார்த்தோன்னா இந்த ஃபேஸ் பாருங்கள், இந்த மூக்கு வந்து இந்த ஷேப் வருதில்ல, இந்த ஷேப் வந்து ஓமர் புறாக்கு மட்டும்தான் வரும். இந்த புறாவோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா நீங்கள் வந்து எவ்வளோ தூரம் எடுத்துகிட்டு போய் விட்டாலும் எங்கள் வீட்டுக்கு வந்துடும். நீங்கள் எடுத்துகிட்டு போய் வேற எங்கேயாவது வச்சிங்கனாலும் உங்களால் இந்த புறா வந்து ட்ரெயின் பண்ண முடியாது. எங்கள் வீட்டுக்கு தான் என்றைக்கு ரெக்க வந்தாலும் எங்கள் வீட்டுக்கு வந்துடும். இப்போ இதை வந்து நீங்கள் ஒரு 700 கிலோமீட்டர் 1000 கிலோமீட்டர் விட்டால் கூட வீட்டுக்கு வர கெப்பாசிட்டி இருக்க போகிறாங்க இந்த ஓமர் புறான்றது. இப்போ கர்ணபுறான்றது வந்து ஒரு காட்டு, இதெல்லாம் வந்து கர்ணபுறான்னு சொல்லுவாங்க. இதோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா இது வந்து நீங்கள் ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா புறா பேஸ் பண்ணி சொல்ல முடியாது, புறாவோட பிளட் லைனை வச்சு தான் ரேட் சொல்லுவாங்க. நார்மலாக ஓமர் புறா வந்து 500 ரூபாய்க்கும் கிடைக்கும், 50,000 ரூபாய்க்கும் புறா இருக்குது. இப்போ நார்மலாக இந்த 1000 கிலோமீட்டர் ரிட்டர்ன் வந்துச்சுனாலே அதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம். நம்ம சென்னைக்கு வந்து 500 கிலோமீட்டர் ரிட்டர்ன் வந்தாலே அது ரொம்ப பெரிய விஷயம். அந்த புறாவே 5000 ரூபாயிலேருந்து 7000 ரூபாய் போகும். சிங்கிள் பேர்டு வந்து 5000 7000 வரைக்கும் கிடைக்கும். இப்போ இதோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா அந்த 700 கிலோமீட்டர் ரிட்டர்ன் வந்த பேர்டில் நம்ம சிக்ஸ் எடுத்தோன்னா தைரியமாக விடலாம். அடுத்து வந்து அதுவும் கன்ஃபார்மாக 700 கிலோமீட்டர் விட்டால் ரிட்டர்ன் வரும். இப்போ இந்த புறாலாம் பார்த்தோன்னா இதோட அம்மா அப்பாலாம் நம்மக்கிட்ட இருந்ததுனால நமக்கு தெரியும் புறா எப்படி எவ்வளோ தூரம் பறக்கும் என்னன்ற டீட்டெயில் வந்து நமக்கு தெரியும். இப்போது கர்ணபுறாலாம் பார்த்தீங்கன்னா ஒரு 1000 ரூபாய்க்கே கிடைக்கும். 1000 ரூபாய்க்கு நல்ல புறா வாங்கலாம், 1500 ரூபாய்க்கு நல்ல புறா வாங்கலாம். அதில் என்ன தேவைன்னா புறா வந்து பறந்துட்டு அடிக்கணும், அதுதான் மெயின். கர்ணபுறாவில் வந்து அது ஒன்று தான் நமக்கு தேவை. புறா வந்து ஒரு 5 ஹவர்ஸ்லேருந்து 6 ஹவர்ஸ் பறக்கணும். சென்னைக்கு வந்து 5 மணி நேரம் பறந்தாலே போகிறோம். நீங்கள் இதுவே வந்து ஊர் சைட்லாம் போனீங்கன்னா கர்ணபுறாவே வந்து 8 மணி நேரத்துலாம் 10 மணி நேரம்லாம் பறந்து ஆகணும். அவங்க டோர்னமெண்ட் அப்படி, நம்ம சென்னை டோர்னமெண்ட் வந்து 5 ஹவர்ஸ் டு 6 ஹவர்ஸ் பறந்தால் போதும். ரெஃப்ரிகிட்ட வந்து நம்ம ஒரு 1 ஹவர் ஒன்ஸ் வந்து புறாவை காட்டணும், அவங்களுக்கு மேலே பறந்துட்டு புறாவை மட்டும் காட்டணும். நீங்கள் புறா வந்து புதுசாக வாங்குறவங்களுக்கு என்னென்னா தெரியாமல் போய் வாங்க வேணாம், ஏன்னா ஈஸியாக ஏமாற்றிடுவாங்க. நானுமே வந்து ஸ்டார்டிங் போனப்போலாம் எனக்கும் ரொம்ப புறா பற்றி தெரியாது, ஸோ என்னையுமே ஏமாற்றிருக்கிறாங்க. எனக்கும் புறா பற்றி தெரியாமல் நானும் ஏமாந்து போயிருக்கேன். இப்போ ஃபீமேலை வந்து மேலுன்னு சொல்லி கொடுப்பாங்க, அப்புறம் கர்ணபுறா வந்து சாதா புறான்னு சொல்லி கொடுத்துருவாங்க, ஓமருன்னு சொல்லி கொடுப்பாங்க. அதெல்லாம் வந்து புறாவை பற்றி தெரியாமல் போனோம்னா ஏமாற்றுறது 50-50 50% ஏமாற்றுவாங்க, 50% ஏமாற்ற மாட்டாங்க. நீங்கள் போகிற பர்சனை பொறுத்து இருக்குது. ஸோ தெரிஞ்சவங்க இருக்கும், நம்ம நேம் ரிங்குன்னு வாங்க. இதை பார்த்தீங்கன்னா ரிங்கு இருக்கும் இதில். இது வந்து புறா வந்து குட்டியாக இருக்கும்போது, அதாவது ஒரு 7 நாள்லேருந்து 9 நாளில் இருக்கும்போது இந்த ரிங்கு போட முடியும். அதுக்கப்புறம் வந்து இதுக்கு ரிங்கு போட முடியாது. நீங்கள் குட்டியில் ஒரு 7 டேஸ் டு 9 டேஸில் போட்டால் தான் இது ரிங்கு. அதுக்கப்புறம் பெருசானதுக்கப்புறம் நம்ம ரிங்கு போட முடியாது, இந்த ரிங்கு கட் பண்ணவும் முடியாது. நீங்கள் கட் பண்ணோம்னா பிளேடை தான் வச்சு அறுத்தா தான் உண்டு. இந்த ரிங்கு எதுக்கு போடுவாங்கன்னா நார்மலாக வந்து கிளப்பில் இருக்கவங்களுக்கு கிளப் ரிங் ஒன்று கொடுப்பாங்க, ப்ளஸ் நம்ம புறா தான் தெரியறதுக்கு நம்ம நேம் ரிங் ஒன்று, ரெண்டு கல் ரெண்டு ரிங்கு இருக்கும். இந்த ரிங்கு வந்து ரேஸ் விடுற டைமுக்கு இந்த ரிங்கு போடுறது. பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட வந்த குட்டிங்க,
இது நார்மலா வந்து இது ஒரு 7 டேஸ்ல இருந்து 9 டேஸ் இருக்கும்போது ரிங் போடுவோம் இப்போ இது சின்ன சைஸ்னால நம்ம ரிங் போடல இன்னும் ஒரு 2 டேஸ் 3 டேஸ்ல இதுக்கெல்லாம் ரிங் போட்டுருவோம் இப்போ இது வந்து நம்ம கிட்ட வந்த குட்டி இதுக்கு வந்து ரிங் இருக்கும் நீங்க பாத்தீங்கன்னா இதுக்கு வந்து ஒரு 10 டேஸ்ல நம்ம ரிங் போட்டாச்சு இது வந்து கர்ணபுராவோட குட்டி இதோட பேரண்ட்ஸ் வந்து நம்ம கிட்டயே ஒரு 5 ஹவர்ஸ் பறந்த போறாங்க இது மாதிரி பாத்தீங்கன்னா கீழ பாருங்க ஃபீட் பண்ணுது உங்க பேர்ட் வந்து ஃபீட் பண்ணுது இது வந்து நார்மலாக இதில் வந்து மேல் ஃபீமேல் ரெண்டுமே ஃபீட் பண்ணும் ரெண்டுமே அடக்காக்கும் நார்மலாக ஃபீமேல் மட்டும்தான் அந்த ஒர்க் பண்ணும் கோழிலெல்லாம் இதில் எப்படின்னா மேலும் சேர்ந்து அடக்காக்கும் ஒரு 18-21 டேஸ் வரைக்கும் அது வந்து இன்குபேஷனில் இருக்கும் மேல் வந்து மத்தியான டைமில் உட்காந்து இன்குபேஷன் பண்ணும் ஃபீமேல் வந்து காலையிலையும் நைட்லேயும் உட்காந்து இன்குபேட் பண்ணும் ஃபீடிங்கும் அப்படி தான் இப்போ நார்மலாக வந்து ஹேச் ஆகிடுச்சுன்னா ஒரு 3 டேஸ்க்கு வந்து மேல் ஃபீமேல் ரெண்டுமே வந்து கொழுப்பு ஊட்டும்